இட்லிக்கு தண்ணி சட்னி உருமுறை இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயோட கலர் வந்து மாறணும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக செய்கிறனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமே சேர்த்துக்கோங்க. வெங்காயமை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கலர் வந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து திருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை தேங்காய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இப்போ என்ன செய்யலான்னா, மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணி சட்னினால இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, உப்புமாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.